ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீணா மணி ஃபேமிலி விளாக்ஸ். போன வீடியோவில் பொள்ளாச்சியில் ஒரு ஸ்வீட் ஹிடன் ஸ்பாட் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் ஃபேமிலியோட ஃபன் பண்ணுறதுக்கு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பொள்ளாச்சிக்கு ரெகுலராக போனீங்கன்னா. தெரியாதவங்க இந்த பிளேஸ்க்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு வீக்கெண்ட், ஒரு சாட்டர்டே ஒரு சண்டே வந்து நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஜூன் முடிஞ்சு ஜூலையில் மான்சூன் அப்படிங்கிறதுனால நல்ல குழுகுலுன்னு இருக்கும். நாங்கள் போனது கொஞ்சம் முன்னாடி, ஸோ கொஞ்சம் வெயிலாக இருந்தது. ஆனால் அங்கே தண்ணியில் இறங்கினதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியலை. நாங்கள் நேவிகேஷன் போட்டுட்டு தான் போனோம். அக்கா, அரு அக்கா, இது பாருங்க, நமக்கு வெக்கேஷன்னா பொள்ளாச்சி தான். நல்லாயிருக்கு. ஒரு பிக்னிக் மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேயும் உட்காந்து சாப்பிட்லாம். நிறைய க்ரீனான ஒரு தோப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே போய் குழந்தைங்களோட சூப்பராக ஒரு ஃபோட்டோ ஷூட் கூட பண்ணலாம். ஆல்வா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஒட்டுநாப்பில் ஒரு ரைட் வரும், அந்த சந்தில் தான் நீங்கள் திரும்பணும். அங்கே திரும்பினீங்கன்னா இந்த போகிற வழி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நேவிகேஷன் உங்களுக்கு ஈஸியாகிடும். வழி தெரியலனாலும் அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா ஈஸியாக கைட் பண்ணி விடுவாங்க. மால்ஸ், தியேட்டர்ஸ்லாம் பிடிக்காதவங்க, நேச்சரோட க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க. இதுதான் அம்பரப்பாளையம் ரிவர். இது பொள்ளாச்சியில் தான் இருக்குது. நேவிகேஷனில் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிடும். குழந்தைங்களும் பெரியவங்களும் எல்லாருமே ஜாலியாக ஃபன் பண்ணலாம். பார்த்து வாங்க. ஏய், பார்த்து வா, கல்லு கல்லா இருக்கும். கிட்ட வச்சுக்கலாம். ஜென்ஸ் கிட்ஸ் தாராளமாக குளிக்கலாம், லேடிஸ்க்கு சேஞ்சிங் ரூம் இல்லை. ஸோ வந்து குளிக்கிறதா அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? Sit down on that stone. Sit down there. Go. Go sit down there. It is so sit, sit. See. No, it will not do anything. Sit down. It is something. No, there is nothing inside. It's just running water. Sit down. Lakshma, sit down, ma. Sit down. You'll feel cold. How is it? He'll come back. He knows to swim. Yes, he knows to swim. ஏய், என் பெரிய பொண்ணு கொஞ்சம் ட்ராமா குயின் தான். ஒன்றும் இல்லாததுக்கே ஓவராக ரியாக்ஷன் கொடுப்பா, அதனால தான் இவ்வளோ சத்தம் அங்கே. போதும்பா.
ஓகே தான், எனக்கு இது பிடிச்சிருக்கு. குளிச்சு முடிச்சோன்னே செம்ம பசி எடுக்கும் இல்லையா? எப்போவும் நீங்கள் என் வீடியோஸில் செல்வம் கேன்டீனுக்கு தான் நாங்கள் போகிறத பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அசோக் ஹோட்டல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இதுவும் ஒரு ஹோம் ஸ்டைலில் குட்டி மெஸ் மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு வீடியோலேயும் ஒவ்வொரு ட்ரிப்லேயும் நாங்கள் பொள்ளாச்சி போகும்போது ஒரு ஒரு மெஸ்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். யாருக்கு இல்லை யார் ரெண்டு கை வாஷ் பண்ணுவோம். இங்கிருந்த டிஷ்ஷஸ் எல்லாமே சூப்பர் தான். எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்சது அவங்க கவனித்த விதம் தான். நம்ம வீட்டில் ஒரு மெம்பராக எப்படி கவனிப்பாங்களோ, சாப்பிட்டீங்களான்னு வயிறு நிறையா கேட்பாங்களோ அந்த மாதிரி வந்து கவனித்து போட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. வெளியில் வந்தால் கிட்ஸ் பிரியாணி சாப்பிட மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு தயிர் சாதம் அண்ட் சிக்கன் 65 ஆர் என்ன சைட் டிஷ் அவைலபிளாக இருக்கோ அதுதான் எங்களோட ஸ்டாண்டர்ட் ருட்டீன். இங்க சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தான். இது சிக்கன் பெரட்டல், சிக்கன் லெக்லாம் நம்ம ஃப்ரையாக தானே சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி மசாலாவோட சூப்பராக பெரட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ரெண்டு லெக் பீஸ் வரும், எனக்கு ஒன்று மணிக்கு ஒன்று. கிட்ஸ் இவ்வளோ ஸ்பைஸ் லெவல் சாப்பிட மாட்டாங்க, ஸோ அவங்களுக்கு ஸ்பைஸ் கம்மியாக இருக்கிற 65. சூடு கை பொறுக்கலை, அவ்வளோ கொதிக்க கொதிக்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் சீரியஸ்லி செம சாஃப்டாக இருந்துச்சு, வயிறு நிறைய சாப்பிட்டோம். காலத்து டச் இருக்கிற மாதிரி மேலேயே மெனு வந்து டிஸ்பிளே ஆயிருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. ஓவரால் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டது ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியோட பொள்ளாச்சி வந்தீங்கன்னா அசோக் ஹோட்டல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு சூப்பர் டூப்பர் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் வீணா மணி ஃபேமிலி.